வணக்கம் நான் உங்க சண்முகப்பிரியா இன்னைக்கு 8th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்டரி டேர்ம் 2 யூனிட் 1 எஜுகேஷனல் டெவலப்மெண்ட் இன் இந்தியா அதாவது இந்தியாவில் கல்வி வளர்ச்சி பார்ட் 2 பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி பார்ட் 1 பத்தின சின்ன ரீகேப் ஆன்ஷியன்ட் இந்தியாவில் இந்த எஜுகேஷன் எப்படி இருந்தது அப்படின்றதெல்லாம் பார்த்தோம் டீட்டெயிலாக பார்க்கணுன்னா பார்ட் 1 லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது மறக்காமல் பாருங்கள் இப்போ பார்ட் 2 பார்க்கலாம் பார்ட் 2 மெடிவல் அப்புறம் மாடர்ன் இந்தியாவில் இந்த எஜுகேஷன் எப்படி இருந்தது அப்படின்றத பார்க்கலாம் பொதுவாக மெடிவல் பீரியட் அப்படிங்கிறது இடைக்கால இந்தியா இதை எந்த வருஷத்தை சொல்கிறோம் அப்படின்னா 700 to 1700 அப்படின்னு சொல்லுவோம் இந்த பீரியடில் தான் முஸ்லீம் எஜுகேஷன் வந்து இன்ட்ரடியூஸ் ஆனது அது எப்படி சடனாக முஸ்லீம் எஜுகேஷன் இன்ட்ரடியூஸ் ஆனது அப்படின்னா அந்த காலகட்டத்தில் தான் நிறைய முஸ்லீம் இன்வேடர்ஸ் அப்புறம் ட்ரேடர்ஸ் எல்லாருமே நம்ம நாட்டுக்கு வந்தாங்க அதனால் என்னாச்சுன்னா நிறைய சேஞ்சஸ் நிறைய தாக்குதல்கள் நம்ம இந்தியாவில் நடந்தது அதுக்கப்புறம் அவங்க இங்கே வந்து நம்ம கூட மிங்கிள் ஆனதில் அவங்களோட கலாச்சாரம் அப்புறம் நம்மளோட கலாச்சாரம் இதெல்லாமே ஒன்று அப்படிங்கிற மாதிரி மாறிடுச்சு அது மட்டும் இல்லை அவங்களுடைய சமயம் சமூகம் பண்பாடு கல்வி இதில் எல்லாமே மெடிவல் இந்தியாவில் ஒரு புதிய கோணத்தில் டெவலப் ஆனது ஸோ இப்படித்தான் முஸ்லீம் எஜுகேஷன் இன்ட்ரடியூஸ் ஆனது இந்த முஸ்லீம்ஸ் எஜுகேஷனோட எய்ம் என்னவா இருந்தது அப்படின்னா இல்யூமினேஷன் அண்ட் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் நாலேஜ் அதாவது அறிவின் ஒளியூட்டமும் விரிவாக்கமும் இதை தான் அவங்களோட எய்மாக இருந்தது அதுக்கப்புறம் 11th century முஸ்லீம் ஆட்சியாளர்கள் வந்து எலிமெண்ட்ரி அப்புறம் மிடில் ஸ்கூலை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க இதுக்கப்புறம் ஒரு ஃப்ரெஷ் ஆஸ்பெக்டில் தான் எஜுகேஷன் டெவலப் ஆனது என்னன்னா இந்தியன் அப்புறம் இஸ்லாமிக் கல்ச்சர் கூட இன்ட்ராக்ஷன் இருந்தது பல ஃபீல்ட்ஸ்லயும் நாலேஜ் வந்து டெவலப் ஆனது அந்த வகையில் எந்தெந்த ஃபீல்ட்ல எல்லாம் நாலேஜ் இருந்தது அப்படின்னா தியாலஜி ரிலீஜன் ஃபிலாசபி ஃபைன் ஆர்ட்ஸ் பெயிண்டிங் ஆர்கிடெக்சர் மேத்தமெட்டிக்ஸ் மெடிசன் அப்புறம் அஸ்ட்ரானமி இந்த ஃபீல்ட்ஸ் எல்லாமே நல்ல டெவலப் ஆனது எஜுகேஷன் ஆனால் முஸ்லீம்கள் வரக்கு முன்னாடியே இந்தியாவில் நல்ல டெவலப் எஜுகேஷன் தான் இருந்தது ஆனால் அவங்க வந்ததுக்கு அப்புறம் இன்னும் அதை வந்து ப்ரொமோட் பண்ணி ஒரு அர்பன் எஜுகேஷனாக கொண்டு வந்தாங்க அந்த எஜுகேஷனில் அடுத்த ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லலாம் நகர்ப்புற கல்வி மூலமா அவங்க எதை வழங்கியிருக்காங்க அப்படின்னா லைப்ரரி அப்புறம் லிட்டரரி சொசைட்டிஸ் எல்லாத்தையுமே ஊக்குவிச்சிருக்காங்க அப்புறம் அவங்க பிரைமரி செகண்டரி ஸ்கூல்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு சொன்னா இல்லையா ஸோ அவங்க பிரைமரி ஸ்கூல்ல என்னன்னு சொல்லுவாங்கன்னா மக்தப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மக்தப்ஸில் எந்த மாதிரியான எஜுகேஷன் இருந்தது அப்படின்னா கொஞ்சம் இப்போ இருக்கிற மாதிரி தான் ரீடிங் சிஸ்டம் ரைட்டிங் அப்புறம் பேசிக்கான இஸ்லாமிக் ப்ரேயர்ஸ் எல்லாமே சொல்லி கொடுத்துருக்காங்க செகண்டரி ஸ்கூல்ஸை என்னன்னு சொல்கிறாங்கன்னா மதராசா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மதராசாவை எதுக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னா அட்வான்ஸ் லாங்குவேஜஸ் ஸ்கில் கொண்ட பாடங்களை கற்பிக்க தான் இந்த மதராசாவை உருவாக்கியிருக்காங்க ஸோ அந்த முஸ்லீம் பீரியடில் நிறைய சுல்தான்களும் பிரபுக்களும் நிறைய மதராசாக்களை உருவாக்கியிருக்காங்க ஸோ எதுக்காக இந்த மதராசாக்கள் உருவாக்குனது இதோட நோக்கம் என்ன அப்படின்னா நிறைய ஸ்காலர்ஸ்க்கு சிவில் சர்வீஸ் பணிகளுக்கு பயிற்சி கொடுக்கறதுக்காகவே இந்த மதராசாக்கள் இருந்திருக்கு ஸோ இந்த மதராசா மாதிரி ப்ரெசண்டாக ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கணும் அப்படின்னா இப்போ கூட நம்ம நாட்டில் சிவில் சர்வீஸ் எக்ஸாமுக்கு பயிற்சி கொடுக்கறதுக்கு நிறைய மையங்கள் இருக்குது இந்த சென்டர்ஸ் எல்லாம் ஐஏஎஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி இந்த முஸ்லீம் எஜுகேஷனில் எந்த ரூலர் வந்து ஃபஸ்ட்டு இந்த மதராசாவை எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னா இல்துமிஷ் அப்படிங்கிற ரூலர் இவர் வந்து டெல்லியில் தான் வந்து முதல் முதல்ல இந்த மதராசாவை எஸ்டாப்ளிஷ் பண்ணார் அதுக்கப்புறம் கிராஜுவலாக நிறைய மதராசாஸ் வந்து உருவானது இந்த மெடிவல் இந்தியாவில் இந்த எஜுகேஷன் சிஸ்டம் வந்து யாரோட கண்ட்ரோலில் இருந்தது அப்படின்னா உலேமா அப்படிங்கிறோட கண்ட்ரோலில் தான் இருந்தது உலேமா அப்படிங்கிறவங்க யாருன்னா இஸ்லாம் மதத்தோட அறிஞர்கள் தான் வந்து உலேமா அப்படின்னு சொல்லுவோம் இந்த மெடிவல் பீரியடோட கல்வி முறை எது கூட ரிலேட் ஆகி இந்த எஜுகேஷன் சிஸ்டம் இருந்தது அப்படின்னா அவங்களுடைய மதத்துக்கூடிய ரிலேட் ஆகி தான் இந்த எஜுகேஷனல் சிஸ்டம் இருந்திருக்கு ஆனாலும் மற்ற சப்ஜெக்ட்ஸுமே கற்றுக் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் என்னென்னா மெடிசன் அரேபிக் லிட்ரேச்சர் கிராமர் அப்புறம் ஃபிலாசபி இந்த பாடங்களும் சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த முஸ்லீம் எஜுகேஷனல் மாடல்ஸ் எல்லாம் சென்ட்ரல் ஏஷியாலேருந்து இந்தியாவுக்கு கொண்டு வரப்பட்டது இது மெடிவல் பீரியடில் மட்டும் இருக்கல மாடர்ன் இந்தியாவோட பிகினிங் பீரியட்லையுமே இந்த எஜுகேஷன் இருந்திருக்கு அது மட்டும் இல்லை பெண்களுக்கும் இந்த இடைக்காலத்தில் கல்வி கற்றுத்தரப்பட்டிருக்கு சுல்தான்கள் தவிர்த்து ராஜபுத்திர மன்னரும் கல்வி வளர்ச்சிக்கு உதவியிருக்காங்க அப்படி எந்த ராஜபுத்திர மன்னர் அப்படின்னா ஜெய்ப்பூரை சேர்ந்த ராஜா ஜெய்சிங் அப்படிங்கிற மன்னர் வந்து சயின்டிஃபிக் லேர்னிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருந்ததுனால அதை நல்லாவே என்கரேஜ் பண்ணியிருக்காரு இதை
தவிர்த்து நிறைய ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷனும் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த வகையில் டெல்லியில் இருக்கிற கியாசுதீன் மதராசா, அப்புறம் ஷாஜஹானாபாத்தில் இருக்கிற மௌலானா சத்ருதீன் மதராசாவை எக்ஸாம்பிளாக சொல்லலாம். அப்புறம் லேட்டர் மெடிவல் பீரியடில் வந்து பிரிட்டிஷ் வந்து இந்தியாவில் இங்கிலீஷ் எஜுகேஷனை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் யூரோப்பியன் மிஷனரிஸ் எல்லாம் வந்து வெஸ்டர்ன் எஜுகேஷன்னால் இன்னுமே டெவலப் ஆனது. அதுக்கப்புறம் நிறைய காலேஜஸ் யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் வந்ததுனால எஜுகேஷன் வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிட்டாங்க. ஸோ மெடிவல் இந்தியாவில் மேஜராக முஸ்லீம் எஜுகேஷன் இன்ட்ரடியூஸ் ஆனதுன்னு பார்த்தோம். இதுக்கு அடுத்தது மாடர்ன் சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன் இன்ட்ரடியூஸ் ஆனது இல்லையா, அதை கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லேருந்து இந்தியாவில் வந்து செட்டில்மெண்ட் ஆனாங்க இல்லையா, அதுக்கப்புறம் கிறிஸ்டியன் மிஷனரிஸ் எல்லாம் இந்தியாவுக்கு வந்தாங்க, அதாவது சமய பரப்பு குழுவினர். இவங்க வந்ததுனால எஜுகேஷன் வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போய் மாடர்ன் எஜுகேஷன் சிஸ்டம் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆனது. ஏதை நம்ம பர்டிகுலராக சொல்கிறோம் அப்படின்னா, ஆன்ஷியன் சிஸ்டமில் ஓரல் எஜுகேஷன் இருந்தது, அதுக்கப்புறம் முஸ்லீம் எஜுகேஷனில் ரீடிங் அண்ட் ரைட்டிங் சிஸ்டம் ப்ரைமரி ஸ்கூலில் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு சொன்னோம், இப்போ மாடர்ன் சிஸ்டம். இந்த மாதிரி தான் இந்தியா ஃபுல்லாக நிறைய எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து கொண்டு வந்தாங்க. இந்த சிஸ்டம்ல வெஸ்டர்ன் எஜுகேஷன் பிளஸ் இந்தியன் எஜுகேஷனை சேர்த்து எஜுகேட் பண்ணாங்க. இப்போ அடிஷனல் இன்ஃபர்மேஷனா உனக்கு தெரிஞ்சுக்கலாம், இந்த மெடிவல் பீரியட்ல சமய மடங்களும் மடாலயங்களுமே வந்து கல்வி வளர்ச்சிக்கு முக்கிய பங்கு வகிச்சிருக்கு. அந்த வகையில ஸ்ரீரங்கத்துல இருக்கிற அகோபில மடம் அப்படிங்கிற மடமும் ஒண்ணு. அங்க ஸ்ரீ ராமானுஜர் வந்து எஜுகேஷனுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ரொம்பவே நல்லா ஒர்க் பண்ணிருக்காரு. மடாலய கல்வி தவிர சமண பள்ளிகளும் பௌத்த விகாரங்களுமே எஜுகேஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸா இருந்திருக்கு. அது மட்டும் இல்ல, அங்க இருக்கிற லைப்ரரிஸ்ல எல்லா துறைகளை சேர்ந்த புக்ஸும் அங்க வச்சிருக்காங்க. அடுத்ததா மாடர்ன் எஜுகேஷன் பத்தி பார்க்கலாம். ஸோ இந்த மாடர்ன் எஜுகேஷன் இந்தியா ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆனதுக்கு முக்கியமான காரணம் கிறிஸ்டியன் மிஷனரிஸ் அப்படின்னு சொன்னோம். இவங்களோட ரோல் என்னவா இருந்தது அப்படின்னு டீட்டெயிலா பார்க்கலாம். ஸோ யூரோப்பியன்ஸ் பற்றி பார்க்கும்போது இந்தியாவில் ஃபஸ்ட்டு அவங்க ட்ரேடுக்காக மட்டும்தான் வந்தாங்க. வந்தவங்க ட்ரேடிங் சென்டர்ஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க, அதுக்கப்புறம் நிலங்களையெல்லாம் கைப்பற்றி கோட்டைகள்லாம் கட்ட ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய கல்ச்சரையும் சமயத்தையும் இங்கே வந்து ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற மக்களுக்கு ஏற்ற மாதிரி கல்வியை வந்து வழங்கினாதான் நிர்வாகத்துக்கும் சமய கருத்துக்களுக்கும் ரொம்ப உதவியாக இருக்கும் அப்படின்னு நினச்சாங்க. அதுக்கப்புறம்தான் அவங்க வந்து எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்லாம் இங்கே வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. ஸோ இப்படித்தான் அவங்களுடைய ஃபவுண்டேஷன் வந்து ஸ்ட்ராங்கானது. நம்ம எல்லாருக்குமே தெரியும், யூரோப்பியன் கண்ட்ரீஸில் எந்த கண்ட்ரி ஃபஸ்ட்டு இந்தியாவுக்கு வந்துச்சு அப்படின்னா போர்ச்சுகீஸ் தான். ஸோ அதே மாதிரி இந்தியாவில் ஃபர்ஸ்ட் மாடர்ன் எஜுகேஷன் சிஸ்டம்மை கொண்டு வந்ததும் பார்த்தீங்கன்னா போர்ச்சுகீஸு தான். அந்த வகையில் ஃப்ரான்சிஸ் சேவியர் அப்படிங்கிறவர் தான் வந்து ஒரு யூனிவர்சிட்டியை எஸ்டாப்ளிஷ் பண்ணாரு. அது எங்கேன்னா கொச்சின்ல. இவர் யாருன்னா இயேசு சங்கம் அப்படிங்கிற ஒரு சங்கத்தில் மெம்பராக இருந்தவர். அது மட்டும் இல்லை, நிறைய பிரைமரி ஸ்கூல்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருந்திருக்காரு. அதுக்கப்புறம் கோவாவில் ஒரு காலேஜ் ஸ்டார்ட் பண்ணாங்க, அது எப்போன்னா 1575. அங்கே வந்து நிறைய சப்ஜெக்ட் வந்து டீச் பண்ணியிருந்திருக்காங்க. அதெல்லாம் என்னென்னா கிறிஸ்டியானிட்டி, லாஜிக், கிராமர், அப்புறம் மியூசிக், இதெல்லாமே சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் படித்து கம்ப்ளீட் ஆனவங்களுக்கு டிகிரி சர்டிஃபிகேட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த சமய பரப்பாளர்களில் ரொம்ப ஆர்வம் உள்ள எல்லாருக்கும் முன்னோடியாக இருந்தவர் யாருன்னா ஜான் கிர்னாண்டர் அப்படிங்கிறவர். இவர் என்ன பண்ணார்னா இவாஞ்சலிஸ்டிக் அப்படிங்கிற ஒரு ஏஜென்சியை உருவாக்குனார். அதில் என்ன விஷயம் அப்படின்னா கிறித்துவர் அல்லாத குழந்தைங்களுக்கும் கல்வியை அறிமுகப்படுத்தினார். அதுக்கப்புறம் 1812 டாக்டர் சிஎஸ் ஜான் அப்படிங்கிறவர் ஒரு 20 ஃப்ரீ ஸ்கூல்ஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருந்திருக்காரு. போர்ச்சுகீசியர்களை தொடர்ந்து இந்தியாவில் எந்த யூரோப்பியன் கண்ட்ரி வந்து எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னா ஃப்ரெஞ்சு. இவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ண ஸ்கூல்ஸில் இந்தியன் டீச்சர்ஸையும் அப்பாயிண்ட் பண்ணி லோக்கல் லாங்குவேஜஸ்லேயே டீச் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, ஹையர் செகண்டரி ஸ்கூல்ஸும் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க, அங்கே ஃப்ரெஞ்ச் எல்லாம் டீச் பண்ணியிருந்திருக்காங்க. அப்புறம் ஜெர்மன் பிஷப்புகளான சீகன் பால்க், அப்புறம் ப்ளூச்சோ அப்படிங்கிறவர் ட்ரெவாங்கூர் அப்படிங்கிற இடத்துல நிறைய ஸ்கூல்ஸ் அப்புறம் டீச்சர்ஸ் ட்ரைனிங் காலேஜ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஃப்ரெஞ்சை தொடர்ந்து இந்தியாவுக்கு 1600 ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இந்தியாவுக்கு வராங்க. அவங்க வந்ததுக்கு அப்புறம் இங்கிலீஷ் எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காக நிறைய எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கொண்டு வராங்க. அப்புறம் கிராஜுவலா சான்ஸ்கிரிட் காலேஜஸ் எல்லாம் மெட்ராஸ் அப்புறம் பனாரஸ்ல ஓபன் பண்றாங்க. கல்கட்டால ஃபர்ஸ்ட் பிஷப்
டாக்டர் மிடில்டன் அப்படிங்கிறவர் மிஷினரி காலேஜை ஸ்டார்ட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அது பிஷப் காலேஜ் அப்படின்னு அழைக்கப்படுது. ஃப்ரெஞ்ச், சான்ஸ்கிரிட் இப்படி எல்லாம் காலேஜஸ் ஓப்பன் ஆகிட்டு இருக்கும்போது வெர்னாக்குலர் லாங்குவேஜில் தான் வந்து கல்வி வரணும் அப்படின்னு சொல்லி மவுண்ட் ஸ்டூவர்ட் எல்ஃபின்ஸ்டன் அப்படிங்கிறவர் வந்து அட்வொகேட் பண்ணுறாரு. வெர்னாக்குலர் எஜுகேஷன் அப்படிங்கிறது அந்தந்த வட்டார மொழியில் தான் படிக்கணும் அப்படின்னு ரொம்பவே இன்சிஸ்ட் பண்ணார். அதுக்கப்புறம் 1827 அவர் ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் அவரோட ஆதரவாளர்கள் ஃபண்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி இங்கிலீஷ் எஜுகேஷன் கொடுக்கிற காலேஜை பாம்பேயில் ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த காலேஜுக்கு எல்ஃபின்ஸ்டன் காலேஜ் அப்படின்ற பெயர் வைக்கப்பட்டது. இப்படித்தான் போர்ச்சுகீஸ், பிரெஞ்சு, இங்கிலீஷ் மிஷினரிஸ் எல்லாமே எஜுகேஷனை இந்தியாவில் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு நிறைய ஒர்க் பண்ணியிருந்திருக்காங்க. இவங்களோட முயற்சியால் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் நிறைய உருவாக்கப்பட்டது. இந்த நிறுவனங்கள் எல்லாமே வெஸ்டர்ன் எஜுகேஷன் அப்புறம் இங்கிலீஷ் எஜுகேஷன் ரெண்டையுமே சேர்த்து கற்றுத்தரப்பட்டிருக்கு. அடுத்ததா பிரிட்டிஷ் இந்தியாவை ரூல் பண்ணிட்டு இருந்தப்போ எஜுகேஷன் எப்படி இருந்தது அப்படின்னு பார்க்கலாம். பிரிட்டிஷ் பீப்புள் இந்தியாவுக்கு வந்து இண்டிபெண்டன்ஸ் கிடைக்கிற வரைக்கும் இருந்த காலக்கட்டத்தை நான்காக டிவைட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து அவங்க 1600 ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி இங்கே 1813 வரைக்கும் இருக்கிற காலக்கட்டத்தை ஃபர்ஸ்ட் பீரியடாக பிரிக்கலாம். செகண்ட் பீரியட் 1913 1853 வரைக்கும் இருந்த பீரியட். தேர்ட் பீரியட் 1854 1920 வரைக்கும் இருந்த காலகட்டம். ஃபோர்த் பீரியட் வந்து 1921 1947 வரைக்கும் பிரிட்டிஷ் இருந்த காலகட்டத்தை பிரிச்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட் காலகட்டம் நம்ம 1813 வரைக்கும் இருக்க பீரியட் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அந்த காலகட்டத்தில் அவங்க இந்தியாவோட எஜுகேஷன் சிஸ்டமில் பெருசாக இன்டர்ஃபியர் ஆகலை. அதே சமயத்தில் கொஞ்சம் அலட்சிய போக்காக தான் இருந்திருக்காங்க. என்னென்னா அந்த டைமில் எஜுகேஷனுக்கு எந்த ஒரு திட்டமும் அவங்கக்கிட்ட இல்லை. ஸோ 1813 தான் ஒரு புது சட்டம் கொண்டு வந்தாங்க. அதான் சார்ட்டர் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது பட்டயச்சட்டம் அப்படின்னு. இந்த பட்டயச்சட்டம் என்னென்னலாம் சொல்லுது அப்படின்னா, இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இன்னொரு 20 வந்து ரெனியூவல் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்தியர்களோட கல்வி வளர்ச்சிக்காக வருஷத்துக்கு 100,000 ரூபாய் வந்து பிரிட்டிஷ் பீப்புள் கொடுக்குறேன் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் தான் சார்ட்டர் ஆக்டில் சொல்லப்பட்ட விஷயங்களில் இதுவும் ஒன்று. ஸோ இந்தியாவில் இந்த மிஷினரி பீப்புள் வந்ததுக்கப்புறம் தான் எஜுகேஷனுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து டெவலப் ஆனது. நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொன்னோம் இல்லையா. அதே மாதிரி இந்தியன்ஸ் யாரெல்லாம் இந்த கல்வி வளர்ச்சிக்கு சப்போர்ட் பண்ணியிருந்திருக்காங்க இந்த மிஷினரி பீப்புள் தவிர்த்து அப்படின்னா, பெங்கால் சேர்ந்த ராஜாராம் மோகன் ராய், அப்புறம் சென்னையை சேர்ந்த பச்சையப்பர், இப்போ சென்னையில் இருக்கிற பச்சையப்பன் காலேஜ் இவர் பேரில் தான் இயங்கிட்டுருக்கு, டெல்லியை சேர்ந்த பிரேசர், இவங்க எல்லாருமே எஜுகேஷனுக்காக அவங்களோட பங்கை கொடுத்து எஜுகேஷனை டெவலப் பண்ணியிருந்திருக்காங்க. அதாவது பிரிட்டிஷ் எஜுகேஷன் பீரியடில் ரெண்டாவது காலகட்டம் 1813 1853 எந்த மாதிரியான எஜுகேஷன் சிஸ்டம் இருந்தது அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த டைமில் எஜுகேஷன் சம்மந்தமாக நிறைய கான்ட்ரவர்சிஸ் வந்துச்சு, நிறைய இஷ்யூஸ் வந்து எஜுகேஷனல் பாலிசி சம்மந்தமாக, மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமாக, அப்புறம் எந்த மெத்தடில் இந்த எஜுகேஷனை ஸ்ப்ரெட் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயங்களுக்கெல்லாம் இஷ்யூஸ் போயிட்டு இருந்தது. இதில் வந்து ஒரு மூணு பிரிவு இருந்தது அப்படின்னே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஓரியன்டலிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, ரெண்டாவது ஆங்கிலிசிஸ்ட், மூணாவது இந்தியன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஓரியன்டலிஸ்ட் அப்படிங்கிறது யாருன்னா, மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ் மொழிகளை கற்றவங்க தான் ஓரியன்டலிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க இந்த பர்ஷியனும் சான்ஸ்கிரிட்டும் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே சமயத்தில் இவங்களை ஆங்கிலிசிஸ்ட் வந்து எதிர்க்கிறாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, வெஸ்டர்ன் நாலேஜ் வரணும் அப்படின்னா இங்கிலீஷ் எஜுகேஷன் மூலமாக தான் அது நடக்கும் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. மூணாவதாக இந்தியன்ஸ் வந்து மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இந்தியன் லாங்குவேஜஸ் எதுலையாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த ரெண்டாவது காலகட்டத்தில் இந்த மாதிரி இஷ்யூஸ் தான் போயிட்டு இருந்தது. இந்த கான்ட்ரவர்சிஸ் எல்லாம் 1835 கொஞ்சம் ஓய்ந்தது அப்படின்னு சொல்லலாம். அது யார் வந்ததுக்கப்புறம் அப்படின்னா, காலே அப்படிங்கிறவர் கொடுத்த சிஸ்டம்னால ஹையர் எஜுகேஷன் வந்து ஓரியன்டல் லாங்குவேஜஸை டிஸ்கரேஜ் பண்ணிட்டு இங்கிலீஷ் லாங்குவேஜை என்கரேஜ் பண்ணுன்னு சொன்னாரு. இந்த சிஸ்டம் எல்லாம் அப்பர் கிளாஸை என்கரேஜ் பண்ணுற மாதிரியான சிஸ்டமாக இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு ஒரு ப்ரொவின்சஸும் அவங்களுக்கு தகுந்த மாதிரி எஜுகேஷன் பாலிசியை கொண்டு வந்துக்கலாம் அப்படின்னு அனுமதிக்கப்பட்டது. இருந்தாலும் 1854 வரைக்குமே இந்த கான்ட்ரவர்சிஸ் தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருந்தது.
இதுக்கப்புறம் தேர்ட் ஸ்டேஜ் 1854லேருந்து 1920 வரைக்கும் இருந்த காலகட்டத்தில் எஜுகேஷன் சிஸ்டம் எப்படி இருந்தது அப்படின்னு பார்க்கலாம். இந்த தேர்ட் ஃபேஸில் பிரிட்டிஷ் எஜுகேஷனில் ரொம்பவே இன்ஃப்ளூயன்ஸ் கொண்டு வந்து ஆல் இந்தியா எஜுகேஷனல் பாலிசியை கொண்டு வந்தாங்க. இந்த பாலிசியை யார் கொண்டு வந்தாங்கன்னா சர் சார்லஸ் வுட்ஸ் அப்படிங்கிறவர் தான். இவர் எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 1854ல். அதனால் இந்த பாலிசியை சர் சார்லஸ் வுட்ஸ் டிஸ்பேச் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வுட்ஸ் டிஸ்பேச்சை மேக்னகார்ட் ஆஃப் இங்கிலீஷ் எஜுகேஷன் அதாவது ஆங்கில கல்வியின் மகா சாசனம் அப்படின்னு சொல்றாங்க. எதனாலன்னா எல்லா தரப்பு மக்களுக்கும் ஆங்கில கல்வியை அளிக்கணும் அப்படிங்கிற கொள்கை தான் இது. ஆனா இந்த பாலிசியில் என்ன குறைனா இந்தியர்களுடைய கொள்கையையும் கலாச்சாரத்தையும் விலக்கி வச்சுட்டு ஸ்டேட் எஜுகேஷன் மேல அவங்களுடைய முழு கட்டுப்பாட்டையும் கொண்டு வந்தாங்க. ஸோ அடுத்ததாக ஃபோர்த் ஃபேஸ் பார்க்க போகிறோம். எப்போனா 1921லேருந்து 1947 வரைக்கும் இருந்த பீரியட். இந்த காலகட்டம் ரொம்ப முக்கியமான காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். இந்த பீரியடை ப்ரொவின்சல் அட்டானமி பீரியட் அப்படின்னு சொல்லலாம். அதாவது மாகாணங்களின் சுய ஆட்சி காலம். அப்போ 1935ல ஒரு ஆக்ட் கொண்டு வந்தாங்க. அந்த சட்டப்படி இந்தியாவில் ஒரு புதிய சகாப்தம் எஜுகேஷனுக்காக உருவானது. ஆனாலும் 1929ல் எக்கனாமிக் டிப்ரெஷன்னால் நிறைய திட்டங்கள் வந்து கொஞ்சம் பாதிப்பு தான் அடைஞ்சது. இருந்தாலும் 1935 ஆக்ட் படி மாகாணங்களில் சுயாட்சி அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த மாகாண கல்வி மூலமாக அமைச்சர்களோட நிலை வந்து இன்னுமே ஸ்ட்ரென்தன் ஆச்சு. அதுக்கப்புறம் இரண்டாம் உலக போர் வந்து முடிவுக்கு வந்ததுக்கப்புறம் 1944ல் எஜுகேஷனல் டெவலப்மெண்ட்காக சார்ஜென்ட் அறிக்கை தயார் செய்யப்பட்டது. இந்த கல்விக் கொள்கை மூலமாக சமகாலத்தில் கல்வி பத்தின சிந்தனையும் செயல்பாடும் ஒரு நல்ல தாக்கத்தை கொண்டு வந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். இதற்கு இடையில 1937ல் வார்தா எஜுகேஷனல் ஸ்கீம் அப்படின்னு காந்தியடிகள் ஒரு ஸ்கீமை கொண்டு வந்தாங்க. இந்த திட்டத்தின்படி நான் வைலன்ஸ் தான் பேசிக் எஜுகேஷனா இருந்தது. இந்த நான் வைலன்ஸ் பத்தி ஃபியூச்சர் ஜெனரேஷனுக்கு இன்னுமே எஜுகேட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாரு. அதன் மூலமா தான் வன்முறையற்ற சமுதாயம் அவசியம் அப்படின்னு எண்ணி இந்த திட்டம் மூலமா சுரண்டலையும் சமூக மையப்படுத்தலையும் நீக்கிட்டு வன்முறையற்ற சமூக நிலையை உருவாக்கணும் அப்படின்னு விரும்பினாரு. ஸோ இந்த பார்ட்டில் மெடிவல் அப்புறம் மாடர்ன் எஜுகேஷன் பற்றி பார்த்தாச்சு. பார்ட் த்ரீல எஜுகேஷன் டெவலப்மெண்ட் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் இந்தியாவில் எப்படி இருந்தது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி லிபர்ட் ஹிஸ்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.